ரஹீம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. நான் கிசான பாடத்தை குறித்து முழுமையான முறையில் கடந்த வகுப்பில் நம்ம பார்த்துட்டோம். அதில் சிலது புரியலை அப்படின்னா திரும்ப திரும்ப அதை எழுதி பாருங்கள், திரும்ப திரும்ப அந்த வீடியோவை கேளுங்க, இன்ஷால்லாஹ் கண்டிப்பாக புரிய வரும். அது இல்லாமல் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த மோஜமத் தஸ்ரீஃப் லஃபாலில் நிறைய ஐங்கிளிமை சார் லாம் கிளிமை இல்லத்துக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த உதாரணங்களை வைத்து நீங்கள் பயிற்சி பெறும் பொழுது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு இன்ஷால்லாஹ் செய்யும் கிடைக்கும். இப்போ புத்தகத்தை வாசிக்க போவோம். அல் அம்ரு மின் நாக்கிஸ், நாக்கிஸான ஃபேல்லேருந்து அம்ரு. அல் அம்ரு மின் ஹா, இதில் எந்த ஒரு சட்டத்தையும் சொல்ல மாட்டாங்க சரிங்களா, ஏன்னா எல்லாமே சொன்ன சட்டம் தான் அப்ளை ஆக போகுது சரிங்களா. ஏன்னா நம்ம அம்ரை பொறுத்த வரைக்கும் என்னது, அது மஜ்ஜூஸுமான ஃபேல் மாதிரி தான் நடைமுறைப்படுத்தப்படும் சரிங்களா. அடுத்தது அதுக்கு என்னென்ன ரூலு அப்படிங்கிறத போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்கும். அல் அம்ரு மின்ஹா, அதுலேருந்து அம்ரு ஆகிறது உகுசு உகுசுவா உகுசு உகுசி உகுசுவா உகுசூன, வர்மி வர்மியா வருமு வர்மி வர்மியா வர்மீன, வரவா வரலையா வரலோ வரதை வரலையா வரலைன அப்படின்னு செஞ்சாங்க, சுருக்கமாக செஞ்சிட்டாங்க சொல்லிட்டாங்க. இதை நம்ம டீட்டெயிலாக செஞ்சுருக்கோம் கடந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் சரிங்களா. ஃபைதா அது ஹல்தா அலை நூனை தைக்கிதி, தைக்கியினுடைய நூனை அதில் நுழைத்தால் உழைதத்தில் லாமுல் மஹ்தூஃபத்து, போக்கப்பட்ட லாமை மீட்டு கொண்டு வருவீர்கள். அப்போ என்னது, அப்போ ஜசமுடைய நேரத்தில் தான் நம்ம லாம் கிளிமாவை போக்கணும். ஆனால் சக்கீலா நூன் வந்துச்சுன்னா லாம் கிளிமாவை போக்கணுங்கிறது என்னது, அந்த அஃபால் அர்பால போக்கணும் விதி விதி கிடையாது. ஃபக்குல்த சொல்வீர்கள் உகுசு வண்ண உகுசுவானி உகுசுன்னா நம்ம அதில் என்ன செஞ்சுருக்கோம், சர்ஃபு செய்திருக்கோம். வர்மியன்ன வர்மியானி வர்முன்ன வர்மின்ன வர்மியானி வர்மினானி, வர்வையன்ன வர்வையானி வர்துன்ன வர்வையின்ன வர்வையானி வர்வை நானி அப்படின்னு செய்யும், சர்ஃப் என்ன செய்யும் வருங்கிறத நம்ம என்ன செய்யணும் பார்த்துக்கோம். இஸ்முல் ஃபாயில் வல் மஃஊலி மின் நாகிசி, இஸ்முல் ஃபாயில் மின்ஹா, அதிலிருந்து இஸ்மு ஃபாயில் ஆகிறது காசின் காசியானி காசூன காசியத்துன் காசியத்தானி காசியாத்துன் வகவாசின், காசியாத்துக்கு இன்னொரு பண் சாரி காசியாத்துக்கு ஒரு பண்மை அதானது காசினுக்கு ஒரு பண்மை கவாஸ் அப்படின்னு ஒரு பண்மை இருக்கு. ஒக்கதாலிக் ராமின் ஒராவின், இதே மாதிரி சர்வ் செஞ்சு பார்த்துக்கோங்க. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா வாஸ்லு காசின், காசினுடைய அசல் ஆயிருந்து காசிவுன், குலிபத்தில் வாவு யா அன், நம்ம ராமின் ஏற்கனவே யாவா உள்ளது நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் சரிங்களா, இங்கே வந்து வாவு சரிங்களா. அப்போ குலிபத்தில் வாவு யான், வாவை யாவாக மாற்றப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா லி தத்தருஃபிஹா, அந்த வாவு ஓரமாக அமைந்திருக்கிறது, தத்தருஃப்னா ஓரமாக அமைதல், லி தத்தருஃபிஹா அது ஓரமாக அமைந்திருக்கிறது. ஒன் கிசாரி மாக்கபலஹா, அதற்கு முன்னால் உள்ளது கசர் இருக்கு, அப்போ அதனால அந்த வாவை பிடிச்சி யாவா மாற்றிட்டோம், வாவை பிடிச்சி அப்போ யாவா மாத்திட்டோம்னா அப்போ காசியுன் அப்படின்னு சொல்லி வரும். கமா குலிபத் ஃபி குசிய, அசல்ல கசா அப்படிங்கிறது த ஆ மாதிரி வாவு உள்ளதான் கசவை தான், ஆனால் அதோடைய மஜூல் வரும்போது குசியன்னு என்ன செய்வோம் சொல்லுவோம், குசிவன்னு என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம், ஏன்னா தா வந்து துயிவ அப்படின்னு சொல்ல மாட்டோம், துய அப்படின்னு சொல்லணுமோ சொல்லுவோம், நம்முடைய வழக்கத்திலே உள்ள ஒன்று சரிங்களா. சும்ம காலு காசியத்துன், சரி அப்போ சரிங்களா, அப்போ காசி யூன் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ அந்த இதுகாம சாரி அந்த தன்வீனை உடச்சி பார்த்தோம்னா யாவுக்கு ஹரக்கத்து இருக்கும், சுக்குன் பெற்ற நூன் இருக்கும், அடுத்து அந்த யாவை போக்கிட்டோம் அப்படின்னா காசின்னு நினைச்சு வந்துடும். சும்ம காலு காசியத்துன் சரிங்களா. அப்போ அங்க வந்து காசின்ல வந்து யாவை சொல்லல, காசின்ல வந்து என்ன செய்யல, யாவை என்ன செய்யல சொல்லல, காசின்ல யாவ சொல்லலை சரிங்களா, சொல்லாம என்ன போக்கிட்டோம். ஆனா காசியத்துன்ல யா போக்கப்படாம காசியத்துன் இருக்க அப்படின்னா மன்னதல் முதக்கரி, மன்னது என்பது ஆண்பாலுடைய ஒரு பிரிவு தான். ஒத்தாவு தாரியத்துன், தா இடையில வந்தது, அப்போ வந்து என்னன்னா அது என்ன செய்யல வார்த்தையினுடைய இறுதி பகுதியில வராம தா வந்துட்டதுனால அது என்னது வார்த்தையினுடைய உள்ள போயிட்டதுனால என்ன செய்யறோம், அந்த யாவை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு செய்யறாங்க சொல்றாங்க. வாவி மகுசூன், மகுசூன் என்ன செய்வீங்க சொல்லுவீங்க
சரிங்களா. ஒமினல் யாயி மர்மியுன், மர்மியுன் சொல்லுவீங்க. வல் அஸ்லு, அஸ்லா இருந்து மர்மு யுன், துக்ளபுல் வாவு யான், வாவு யாவாக மாற்றப்படும். அந்த வாவு இருக்குல்ல, வாவு வந்து யாவா மாத்திடுவோம். வயுக்சரு மா கபலஹா, அப்போ இதுகாம் செஞ்ச பிறகு மர்முயுன் அப்படின்னு வரும், மர்முயுன் அப்படின்னு வரும். அப்போ யாவுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு யாவ் ஆயிடுது, ஜாயிண்ட் ஆயிடுது. இந்த வாவு யாவா மாறி இதுகாம் செஞ்சிட்ட பிறகு இந்த மீம் இருக்குல்ல, இந்த மீம் வந்து என்னது கசர் செய்யப்பட்டு மர்மி யுன் அப்படின்னு வந்துடும். லியன்னல் வாவ வல் யா, ஒரு பொது விதி சொல்றாங்க. வாவும் யாவும் இதஜ்தமஆ, இதஜ்தமஅதா, ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் ஃபி கலிமத்தின் வாஹிதத்தின், ஒரே கலிமால ஒன்று சேர்ந்து இருக்குது. வல் ஊலா மின்ஹுமா, அந்த இரண்டில் முந்தியது சாக்கினத்துன், சுக்குன் பெற்றிருக்கு. சாக்கினத்துன் சுக்குன் பெற்றிருக்கு அப்படின்னா குலிபத்தில் வாவு யான், வாவு யாவாக மாற்றப்படும். உதுதிமத்தில் யாவு ஃபில் யாயி, யாவை யாவிலே இதுகாம் செய்யப்படும். ஆனா சமகாலத்தில் உள்ளவங்க வந்து ரொம்ப சூப்பரா சொல்லிடுறாங்க. எப்படி நான் ஐங்கிலிமே எல்லாத்துக்கு சொன்னோம் அதே மாதிரி தான். என்ன சொல்றாங்கன்னா, எது உணவு இருக்கா, யாவை தூக்கி போட்டுருங்க, யாவை தூக்கி போட்டுருங்க. போக்கிட்டு ஃபத செய்யப்பட்ட மீமை கொண்டு வந்துட்டு கடைசியில் ஷத்து செஞ்சிருங்க. அப்போ மது உன், மது உன், யாவை தூக்கி போட்டு ஃபத்த செய்யப்பட்ட மீமை சேர்த்துட்டீங்கன்னா மது உன் வரும். எழுது போட வேண்டிய தேவையில்லை, புரியுமில்ல, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி எருமி இருக்கு, இது மாதிரினது அது இது இது அதெல்லாம் ஒன்றுமே வேணாம். யாவை தூக்கி போடுங்க, ஃபத செய்யப்பட்ட மீமை சேர்த்துக்கங்க, சேர்த்தது கடைசியில் ஷத்து செய்யுங்க, மர்மி யுன் அப்படி செஞ்சிருங்க. மர்மி யுன் எருமி, மர்மி யுன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் ஃபத செய்யப்பட்ட மீமும் கடைசியை சந்து ஷத்து செஞ்சுருங்க. அடுத்தது இப்போ எருமா இருக்கு, நம்ம ஏற்கனவே என்னது ஐங்கிலமா இல்லத்தில் அவங்க அந்த மெத்தட் சொல்லும் போது சொன்னாங்க, எஹாஃபுன்னு வந்துச்சுன்னா அது எஃபில்வா கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. எருமாவையும் என்ன செஞ்சுக்கிறோம், எஃபில்வா கன்சிடர் பண்ணோமா, எருதி அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ ஃபத செய்யப்பட்ட மீமை ஆரம்பத்தில் சேர்த்துட்டு கடைசிக்கு ஷத்து செஞ்சிட்டோம்னா மருந்தியும்னு வந்துடும். சரிங்களா, சரி. அடுத்தது இங்கே சர்ஃப் அப்படின்னா வெறும் ஃபாலோ ஃபாலா ஃபாலோ எஃபாலோ முதலாளி மட்டும் அல்ல, இஸ்மு ஃபாயிலு, இஸ்மு ஃபூலு, அம்சிருத்து முபாலகா, இன்னும் இஸ்மு தஃதீலு, லர்ஃபு ஜமான், மக்கான், இது எல்லாமே என்னென்னா சர்ஃபுடைய கலை சார்ந்தது தான். அதனால் ஃபவுலுன் வசனில் வாவை சார்ந்து வந்துச்சுன்னா இது அம்சம்னு சொல்லுவோம். அப்போ அது ஊன் அப்படின்றது ஃபவுல்னு சொல்கிறோம் தான், அது ஊன் அப்படின்னு இருக்கும். ரெண்டுத்தையும் இந்த ஒரே எழுத்தாக இருக்கிறதா இது அம்சம்னு சொல்லி அது ஊன்னு சொல்கிறோம். பகியுன், அதாவது பகியுன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், பகியுன் அப்படிங்கிறது பகுயுன் இருக்கும். ஃபவுலுன் வசனில் சொல்றதே எப்படி இருக்கும், பகுயுன் வாவ் இருக்கும். அப்போ மேலே ஒரு ரூல் படித்தோம்ல, வாவும் யாவும் ஒரு இடத்துல சந்திச்சு முன்னாடி உள்ளது சுக்குன்னு இருந்துச்சுன்னா வாவு எங்கே இருந்தாலும் யாவா மாற்றினு அப்படின்னு சொன்னோன்னா பகுயுன் அப்படின்னு செஞ்சோம், யாவா மாற்றி சொன்னோம். அடுத்து இந்த யாவுக்கு தோதுவா கைனை வந்து என்ன செஞ்சோம், இந்த யாவுக்கு தோதுவா கைனை வந்து என்ன செஞ்சிட்டோம், கசரா செஞ்சு பகியுன்னு சொல்றோம். வஃபி ஃபைலி மினல் வாவி, வாவை சார்ந்தது வந்து என்னது, இந்த உதாரணம் நான் போட்டு காட்டினேன், சபி உன் அப்படின்னு இருக்கும். அடுத்து என்ன செஞ்சிருச்சு, சபி யுன் அப்படின்னு செஞ்சிருச்சு, வந்துருச்சு. வாவு யாவ் ரெண்டு வந்துச்சுன்னா முந்தியது சுக்குனுச்சுன்னா வாவு எங்க இருந்தாலும் என்னது யாவா மாத்தினோம், யாவா மாத்தி இதாக செஞ்சோம்னா என்னது ஃபைல் உள்ள சபி யுன் வந்துருச்சு. ஒமினல் யாயி ஷரி யுன், இது ஏற்கனவே யாதா, அதனால என்னது இதுகாம் செஞ்சு ஷரி யுன் என்ன வந்துருச்சு. சரிங்களா, அல் மசீது ஃபீஹி மின் நாக்கிசி, நாக்கிசான ஃபேல்ல இருந்து மசீத் ஆகிறது. வல் மசீது ஃபீஹி, மசீது ஃபீஹி துக்ளபு வாவுஹு, நான் அதில் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் தவறாக சொல்லியிருப்பேன், அடுத்து திருத்திருப்பேன், இங்கே வந்து எனக்கு கிளியராக புரிஞ்சுக்கோங்க. துக்ளபு வாவுஹு, அதோடைய வாவு மாற்றப்படும் யாவாக. அப்போ கடைசி எழுத்து வாவா வந்துச்சுன்னா லாம் கலிமா இல்லத்தில் யாவா மாற்றிடுவோம். ஏன் அப்படின்னா ஒரு பொது விதி, லியன்னக்குள்ள வாவின் இதா ஒகாத் ராபி அத்தன் ஃபசா இதன், நான்காவது எழுத்தாகவோ அல்ல அதை விட அதிகமானதாக வந்திருந்தால் ஒலம் யக்குன் மா கபலஹா, அதற்கு முன்னால் உள்ள இல்லை என்றால் மதுமுமல் மது செய்யப்பட்டதா இல்லை என்றால் குதிபத் யா அன், அந்த கடைசியாக வந்திருக்கக்கூடிய வாவு அதுக்கு முன்னாடி லம் இல்லாட்டி யாவா என்ன செஞ்சிருவோம், மாத்திடுவோம். லிசிக்கலில் களிமா சொல்றதுக்கு வந்தது அப்படின்னு சொல்ல கஷ்டமா இருக்கிறதுனால அப்பா அப்படின்னு சொல்லி மாத்திடுவோம். பத்தக்குள் சொல்லுகிறீர்கள் அத்தா யோத்தி, யாத்ததா யாத்ததி, ஒஸ்தர்ஷா இஸ்தர்ஷி, இதெல்லாம் என்னது இஸ்தர்ஷவன் இருக்கும், இஸ்தர்ஷிவும் இருக்கும், மாத்தியாச்சு. ஒத்த கூலுமா லமீரி,
இப்படி மாற்றப்பட்ட வாவு கடைசியில் வந்திருக்கிறதுனால தான் மாற்றணும். ஆனால் லமீர் சேரும்போது இடையில வரும், அப்போ திரும்ப வாவா மாற்றணுமானா மாற்றக்கூடாது. அத்தைத்துன்னு தான் சொல்லுவேன் தவிர அத்தூன்னு நினைச்ச கூட சொல்லக்கூடாது. ஏத்தைத்துன்னு தான் சொல்லுவேன் தவிர ஏத்தூன்னு நினைச்ச கூட சொல்லக்கூடாது. ஒய்ஸ்தர் ஷவ் தூ அப்படின்னு சொல்லக்கூடாது. இஷ்தர இஷ்தர் ஷைத்துன்னு தான் செய்யணும், சொல்லணும். ஓ கதாலிக்க தகா ஜெயினா ஓ தரா ஜெயினா எல்லாமே அதே மாதிரி தான் சர்வசேனும் செய்கிறாங்க சொல்கிறாங்க. இந்த திரும்ப திரும்ப